கோவையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 19 ஆண்டுகள் கழித்து சந்தித்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து முன்னாள் மாணவர்கள் வணங்கிய நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கோவை பேரூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தவத்தெரு சாந்தலிங்க அடிகளார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஒரே வகுப்பில் படித்து வந்தனர். அப்படி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இன்று ஒன்றாக சந்திக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கு கல்வி பயின்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி படிப்பினை முடித்து பிரிந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தங்களின் தோழமைகளை சந்தித்த பெண்கள் ஆண்கள் என அனைவரும் மகிழ்ச்சியடைந்து ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தங்களின் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தங்களின் வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளை கற்றுத்தந்த ஆசிரியர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மாலை சால்வை அணிவித்து கௌரவித்ததுடன் அவர்களின் காலில் நிகழ்ச்சிக்கு வந்த ஒவ்வொருவரும் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்ற நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் ஆசிரியர்களும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உணவுகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். வழியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமும் ஆகி என்னாலும் ஆளும் இறைவா, நம்மை ஆளும் இறைவா, உமக்கு நாவினிக்க நல்லதொரு தமிழில் நன்றிதனை காணிக்கையாகுகின்றோம். 2005 நம்ம பள்ளியில உங்க குழந்தைகள வந்து பக்கத்துல இருக்கிறவங்க அனைவருக்கும் வணக்கம். தவத்திரு சாந்திலிங்க அடிகளார் மேல்நிலைப் பள்ளி பேரூர், அந்த பள்ளியில 2005 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் எல்லாரும் மேலாள் மாணவர்கள் குடும்பத்துடன் சந்திப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த நமது நிறுவனத்தின் தந்தை அடிகளார் அவர்களுக்கும் அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியர் தர்மானா அவர்களுக்கும் எங்கள் மேலாள் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 2005 ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த